ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஷாஜ். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா ஃபுஜைரா போகிறோம். ஃபுஜைரா போயிட்டு அங்கே நிறையா பிளேஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அங்கே போய் பார்த்துட்டு நான் பார்த்ததை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பாருங்க. ஹலோ துபாயா? துபாயில் இருந்தனால 10 இடமும் தெரியுமே எங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 110 கிலோமீட்டர் வந்துட்டோம் நம்ம வீட்டிலேருந்து. அல்பு சைஸ்லேருந்து கிளம்புனதுலேருந்து இப்போ நான் நிற்கிற இடம் வரையும் 110 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஒரு 3 டனல் கிராஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது இன்னொரு டனல் ஒன்று இருக்குது. மலையிலே உள்ள சூப்பராக டனல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள். அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே சமைச்சி இட்லி எல்லாம் எடுத்து வந்தாச்சு. சரி சாப்பிட்டுட்டு போகலான்னு அதனால் இங்கே ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம். அதுக்காக இந்த வாரத்தில் ஒரு இடத்துல நிப்பாட்டணும். இந்த இடத்த பாருங்கள். இப்போ இங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லோரும். ஒரு 10 மினிட்ஸ் தான் அதிகபட்சம் ஆச்சு சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நிறையா இடம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால் கிளம்பியாச்சு சீக்கிரமாக. இப்போ நெக்ஸ்ட் டனல் ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். கோர்ஃபகன் வாட்டர் ஃபால்ஸ், இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இவங்களாம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஊரில். இந்த ஊர்லயாச்சும் மெயின் ரோட்டில் ரோட்லேயே ஒரு ஹைவேஸில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, வாங்க காட்டுறேன். இங்கே கோர்ஃபகன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு போங்க, நல்லாயிருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக அப்படியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம், நல்லாயிருக்கு. இங்கே நிறையா பேர் போட்டிங் வரீங்களா போட்டிங் வரீங்களான்னு கூப்பிட்றாங்க. அது என்ன டீட்டெயில்ஸ் என்னான்னு தெரில, கேட்டுட்டு உங்களுக்கு வீட்டில் சொல்கிறேன். ஃபால்ஸை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் சொன்னாங்க, அந்த ஐலாண்டுக்கு ஷார்க் ஐலாண்டு, அந்த ஐலாண்டுக்கு போட்டில் போகலான்னு சொல்லி ரேட்டு பேசிட்டு போய்க்கிருக்கோம். அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னால் சாரிங்கன்னா 200 ரூபா ஒரு ஆளுக்கு. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியாக தனியாக போகணும்னு ஒரே ஃபேமிலியாக வந்தீங்கன்னா 150 கிராம்ஸு அப்படின்னா 150 கிராம்ஸ்ன்னா. அப்புறம் நாங்கள் வேணான்ட்டோம். இப்போ இன்னொரு ஃபேமிலி இது வருது, அதனால் நீங்கள் ரெண்டு ஃபேமிலியாக சேர்ந்து போனீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு 100 ரூபா கொடுங்க, ரெண்டு ஃபேமிலியாக வரும் அப்படின்னா சரி ஓகேன்ட்டு. இப்போ நாங்கள் 5 பேர் ஃபேமிலியில் 5 பேரும் சேர்ந்து 100 ரூபா கொடுத்து பக்கத்தில் இருக்க ஒரு ஐலாண்டுக்கு போட்டில் போகிறோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஏயில் பீச்சுக்கு வரேன். இது வரைக்கும் எந்த பீச்சுக்குமே போகல, இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். வாட்டர் ஃபால்ஸு, இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்ல பீச் இருக்குன்னு சொன்னால அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஒரு ஐலாண்ட் இருக்கான், அங்கே கூப்பிட்டு போகிறாங்க.
நம்ம இப்போ அங்கேருந்து போட்டு ஏறி இங்கே ஷார்க் ஐலாண்டுக்கு வந்துருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் தான், வேற லெவலில் இருந்துச்சு. ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருந்துச்சு. போட்டு வந்து அடிச்சு 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 பறக்குது போட்டு. இவர் தான் டிரைவர் தெரிக்க விட்டார் வண்டியை. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐலாண்டு, அது ஒரு ஐலாண்ட் மாதிரி ஃபுல்லாகவே பீச்சு. நம்மளை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்ருவாங்க. அது எவ்வளோ நேரம் என்னெல்லாம் தெரியலை, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கணும். அங்கே ஃபாரினர்ஸ்லாம் நிறையா பேர் பிக்னிக் மாதிரி வந்து ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம நாங்களும் இப்போ ஃபாரினர்ஸ் தான் துபாயில் இருக்கு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல் ரைடு சூப்பராக இருந்துச்சு. இப்போ இங்கேயும் கிளம்பிட்டோம், அதான் வீடியோ தான் எடுக்க முடியல. ஜம்பாய் 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 போகுது. பயமாக ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு உண்மையிலே. ஆனால் வீடியோ ஃபோனில் கீழே விழுந்துருப்பான் பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம். இது ஒரு ஐலாண்ட் சொல்கிறாங்க, இன்னும் இதை தாண்டி இன்னும் உள்ளக்க ஒரு ஐலாண்ட் இருக்காங்க. அது வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து 300 ரூபா வருமா. ஆனால் அது இதை விட ரொம்ப சூப்பராக இருந்துருக்காங்க. நாங்கள் அதை போய் பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இது வரைக்கும் வந்திருக்கோம், வந்து ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்குது. இதுவே நல்லாயிருக்கு, இன்னும் இதை விட இன்னும் பெட்டராக இருக்குன்றாங்க. இன்னும் உள்ளே போனோம்னா நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தாச்சு, வேற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க. நல்ல ரைடு, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஐலாண்ட் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளில பார்க்கிங்க்கு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேம் ஒன்று இருக்குது, அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் வரேன். வாய்க்கால் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த வாய்க்கால் தான் தண்ணி வரும் இந்த பக்கம். அப்படியே மழை பெஞ்சால் மட்டும்தான் இங்கே தண்ணி வரும். வெறும் டேம் மட்டும் கிடையாது, போட்டிங் இருக்கு. இது பெடலிங் மட்டும் போகிற மாதிரி ஹயாக் போட்டு எல்லா போட்டு இதில் இருக்கு. ப்ளஸ் வந்து கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க, பார்க்குறப்ப சூப்பராக இருக்கு. அதே மாதிரி கிட்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கு பிளேயிங் ஏரியா, பிளேயிங் ஏரியா இருக்குது, ரெஸ்ட் ஏரியா இருக்குது, நிறைய மாஸ்க் இருக்குது, ப்ரேயர் பண்ணுறதுக்கு மாஸ்க் இருக்குது, ஜூஸு ஐஸ்கிரீம்ஸு இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் டெசர்ட் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படின்னா நீங்கள் துபாய் டு ஃபஜரா டூவர்ட்ஸ் இருக்கிற அந்த ரோட்டில் வந்து ரிட்டன் வர ஃபஜரா டு துபாய் ரிட்டன் அந்த ரிட்டன் வர ரோட்டில் ரைட் சைடில் இருக்குது. ரிட்டன் வரப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது பிளேஸ், சூப்பரான பிளேஸு. லாங் டிரைவ் போயிட்டு வருவாங்க, இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு. அது மாதிரி ஈவினிங் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு மதிய டயத்தில் வந்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஈவினிங்கில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே போட்டிங் போனோம்னா அருமையாக இருக்கும். அந்த டேம்லேயே போட்டிங் இருக்குது, சூப்பராக இருக்குது. போட்டிங் போகலாம்னா இருக்கும். டிக்கெட்டை வாங்கியாச்சு. ஹரி வந்து சேஃப்டி ஜாக்கெட் போடுறப்பல, ஏன்னா இறங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னப்பல இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குன்னு. மேலேருந்து பார்க்குறப்ப பயமாக இருந்துச்சு. கிட்ட காட்டுறது பார்த்தினா போட்டில் இப்போ உட்காந்தாச்சு. வெயில் பட்டை கலப்பு. இந்த ஹாய் சொல்லுங்க. உட்காந்துருக்கேன்ப்பா.
அந்த மலையில பாத்தீங்கன்னா மான் நிக்குது, ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி. அந்த போட் ரைட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல பின்னாடி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது இன்னொரு ஸ்பாட் ஒன்று இருக்கு, அங்கே விளாண்டுருக்கோம். சரியான டயர்ட் ஆனால் அந்த பெடல் பண்ணி போட்டு ஓட்டுறது கிட்ட இருக்கும், காற்றுல பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கு அந்த போட்டு. நல்லா இருந்துச்சு ஆனால் ரைடு. ஈவினிங் டயத்தில் வந்தால் சூப்பராக இருக்கும், வெயில் இல்லாமல் ரிலாக்ஸாக அப்படியே நிறுத்திட்டு போயிட்டுருக்கலாம். இப்போ வெயில் டயத்தில் செம்ம டயர்டாகிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடு வந்து லெமன் ரைஸு கர்ட் ரைஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் வீட்டிலேருந்து செஞ்சு. அப்படியே இந்த சில்லு கீழே ஸ்பாட் மாதிரி ஒன்று இருக்குது, இந்த டென்ட் போட்டுக்காங்கல்ல அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோன்லாம் சார்ஜ் இல்லை, ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறப்போ. இதுதான் அந்த சாப்பிட போகிற ஸ்பாட்டு. பார்க்கிங்க்கு பேக் சைடே இருக்குது இந்த டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ருக்கோம். இப்போ இங்கே எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். பாருங்கள் டேட்ஸ் ட்ரீ, பாம் ட்ரீ இது பேர். இதெல்லாம் டேட்ஸ் இருக்கும் பாருங்கள் கீழே எவ்வளோ கொட்டி கிடக்கு. அழகா திஸ் ஒன், ஓ மை காட். பார்த்தா உள்ள டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி அதனால் வந்துட்டேன் கீழே. ஓகே பாய் பாய். சரி